தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் இன்று நாம் பார்க்க போவது சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவாலங்காடு. இங்கு ஆலமரங்கள் நிறைந்திருந்ததால் இது திருவாலங்காடு என்று பெயர் பெற்றது. ஒரு முறை சும்ப நிசும்பர்களால் இந்த திருவாலங்காடு பெரும் துன்பத்திற்கு ஆளான போது பார்வதி அம்மையார் காளியாக அவதாரம் எடுத்து அவர்களை அழித்தார்கள். அழித்துவிட்டு திருவாலங்காடிலேயே தங்கிவிடுகிறார்கள். இதை கண்ணுற்ற சிவபெருமான் காளியிடம், நீ வந்த வேலை முடிந்து விட்டது, நீ திரும்பிச் செல்லலாமே என்று சொல்கிறார். அதற்கு காளி, நீங்கள் என்னை நடனத்தில் வென்றால் மட்டுமே நான் இந்த இடத்தை விட்டு செல்வேன், இல்லை என்றால் இங்கே தங்கிவிடுவேன் என்று சொல்கிறார். சிவபெருமான் அதற்கு ஒப்புக்கொண்டு அங்கே ஒரு ரத்தன அம்பலம் உருவாகிறது. அதில் இருவரும் நாட்டியம் ஆடுகிறார்கள், இருவரும் சமமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட சிவபெருமான் எங்கே காளி வென்று விடுவாரோ என்ற பயத்தில் தன்னுடைய காதில் இருந்த காதணியை கீழே விழச் செய்து அதை தன்னுடைய இடது காலால் எடுத்து மறுபடியும் காதில் அணிந்து கொண்டார். பாலை நடனத்தில் வேண்டுமென்றால் காலை இடுப்புக்கு மேல் தூக்கி ஆடுவது சரியாகப்படலாம், ஆனால் பரதநாட்டியத்தில் அது தவறு என்று உணர்ந்த காளி, நீங்கள் வென்றுவிட்டீர்கள், நான் தோற்றுவிட்டேன், நான் இந்த இடத்தை விட்டு போய்விடுகிறேன் என்று சொல்கிறார். இவ்வாறு சிவபெருமான் ஆடிய ஆட்டத்திற்கு ஊர்த்தவ தாண்டவம் என்று பெயர். புனிதவதி என்ற அம்மையார் கைலாசத்திற்கு செல்கிறார்கள். அங்கே எங்கும் சிவலிங்கமாக காணப்படுவதால் தலையாலேயே நடந்து கைலாயத்துக்கு செல்கிறார்கள். இதை கண்ணுற்ற சிவபெருமான் இவருடைய பக்தியை மெச்சி அம்மையாரே வருக என்று வரவேற்கிறார். அன்றிலிருந்து இவர்கள் 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் என்று பெயர் பெற்றார். 63 நாயன்மார்களில் 3 பேர்கள் பெண்கள், அதில் முக்கியமானவர் இந்த காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கம்மாளையரை பார்த்து சிவபெருமானுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு காரைக்கால் அம்மையார், எனக்கு என்றும் பிறவாத வரம் வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி மீண்டும் பிறந்தால் என்று சிவபெருமான் கேட்க, தங்களுடைய நடனத்தை நான் என்றென்றும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு சிவபெருமான், நீ அதற்கு திருவாலங்காடு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். காரைக்கால் அம்மையார் அங்கிருந்து திருவாலங்காடு வருகிறார். அங்கும் இங்கு பார்த்தாலும் சிவலிங்கமாக கண்படவே அங்கும் தலையாலேயே நடந்து செல்கிறார். திருவாலங்காட்டு கோயிலில் சென்றதும் அந்த சிவபெருமானை பார்த்து அப்படியே ஆனந்தத்தில் மூழ்கி அவர்களோடு ஐக்கியமாகி விடுகிறார். சனீஸ்வரனின் மகனான மாந்தி ஒருமுறை தவம் செய்தபோது அவருடைய தலையில் பள்ளி விழுந்து விடுகிறது. அதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று சிவபெருமானை கேட்க, சிவபெருமான், அதற்கு நீ திருவாலங்காடு சென்று அங்கே 48 நாள் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே மாந்தி திருவாலங்காடு வந்து 48 நாள்கள் பூஜை செய்து பரிகாரம் நிவர்த்தி செய்து கொள்கிறார். நமஸ்காரம். அருள்மிகு காரைக்கால் அம்மையார் அருள் செய்த திருவாலங்காட்டு முதல் மூத்த திருப்பதிகம் முதல் 2 பாடல்கள் வரை. திருச்சிற்றம்பலம். பொங்கை தீரங்கி நரம் வெழுந்து குண்டுகள் வெண்பர் குழிவயிற்று பொங்கை தீரங்கி நரம் வெழுந்து குண்டுகள் வெண்பர் குழிவயிற்று பங்கி சிவந்தீர் பற்களீண்டு பங்கி சிவந்தீர் பற்க
உலர் காட்டு தகழ் செடையட்டு திசையும் வீசி தங்கியல்லரு உலர் காட்டு தகழ் செடையட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்தனர் ஆடோ கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடை கொள்ளி வாங்கி மசித்து மையை கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடை கொள்ளி வாங்கி மசித்து மையை வில்லை எழுதி அரியகன் காட ஆதிசிவன் உமையுடனே கையிலே ஆனந்த தாண்டவம் புரிகில் தத்தி தகிடதக தது முதிமித தகதீத்தகிடதக தது முதிமித தகதா கிடதக தஜனுதிமித தகதாம் தஜேந்ததும் ததிகிடதுகி தகிடதக தஜனுதிமித தகதாம் தஜேந்ததும் ததிகிடது காயரீச நீத கலிதனித கிதனிதப நம பதனிதீச நீத கிதனிதப சனிதபம கபாமகுரிகாமாத அதிகம் காண ஆதிசிவன் உமையுடனே கையிலே ஆனந்த தளம் குத்தக்க திக்கு தக்க தத்திங்கின தோங்காம் தத்திமித்தக்க தத்திமித்த கிட்டத்தக்க தத்தி தன ஜோனு திமி தங்கருகிடதாம் தத்திமித்தக்க தத்திமித்த கிட்டத்தக்க தத்தரி ரத்தன தஜனு தத்திமி தங்கருகிடதாம் தத்திமித்தக்க தத்திமித்த கிட்டத்தக்க தாம் தத்திமித்தாம் தத்திமித தத்திமித்தாம் தத்திமித்தக்க தத்திமித்த கிட்டத்தக்க தாம் தத்திமித்தாம் தத்திமித கத்திமித்தாம் தத்திமித்தக்க தாம் தத்திமித்தக்க தாம் தத்திமித்தா தத்திமித்தா தக்கதி கோதிங்கினதும் தக்கதி கோதிங்கினதும் தக்கதி கோதிங்கினதும் அரிகயம் காண ஆதிசிவன் உமையுடனே கையிலே ஆனந்த
தாண்டவம் புரிகின்றேன் சுடுகாட்டில் ஆடுகின்றார் சுந்தரனார் திருநடனம் துணை சக்தி உடன் சேர்ந்து திருநடனம் ஆடுகின்றார் சுடுகாட்டில் ஆடுகின்றார் சுந்தரனார் திருநடனம் துணை சக்தி உடன் சேர்ந்து திருநடனம் ஆடுகின்றார் மண்டையோடு தனை கோத்து மாலையாக புனைந்து கொண்டு இடுகாட்டு சாம்பலினை எடுத்துடலில் பூசிக்கொண்டு மண்டையோடு தனை கோத்து மாலையாக புனைந்து கொண்டு இடுகாட்டு சாம்பலினை எடுத்துடலில் பூசிக்கொண்டு அழிப்பது போல் அழித்து ஆக்குபவன் தான் என்று புவியுணர காந்தீன் என புது நடனம் ஆடுகின்றார் அழிப்பது போல் அழித்து ஆக்குபவன் தான் என்று புவியுணர காந்தீன் என புது நடனம் ஆடுகின்றார் சுடுகாட்டில் ஆடுகின்றார் சுந்தரனா திருநடனம் துணை சக்தி உடன் சேர திருநடனம் துணை சக்தி உடன் சேர திருநடனம் ஆடுகின்றார் துணை சக்தி உடன் சேர திருநடனம் ஆடுகின்றார்